ஆதி மந்தமமானவரும் முதலும் முடிவுமான ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் தானே கடந்த நாட்களிலே நமது வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தார். அவருக்கு எப்பொழுது நன்றி சொல்லி துதி ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இரவும் பகலும் தேவ சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் அடையாளங்களும் அற்புதங்களும் தேவ பிரசன்னமும் சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். ஏசாயா 52 அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்படியாக சொல்லுகிறார்: எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, தேசத்தில் நடக்கும் சம்பவங்கள் தேவ ஜனங்களை சோர்வடைய செய்துவிடும். சமுதாயத்தில் நடக்கிற பல பொல்லாத சம்பவங்கள் தெய்வ ஜனங்கள் மேல் மன வேதனைகளை உண்டாக்கிவிடுகிறது. சோர்வு, அச்சங்கள், எதிரிகளுடைய பேச்சுக்கள், பலவிதமான சொந்த பந்தங்கள் என்று சொல்கிறவர்களுடைய பொல்லாத வார்த்தைகள் உங்களை சோர்வடைந்து விழ வைத்துவிடும். ஆனால் நம்மை உண்டாக்கி நம்மை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு இம்மானுவேலனாய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் தெய்வம் நம்மை தேடி அவர் வந்து விட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன? எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோன் என்பது தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லோரும் சீயோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற சபை எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். லூக்கா 9:1 பாருங்கள். 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்தாராம். உலக சரித்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, அதிகாரத்தை எந்த தீர்க்கதரிசிகளும் பெற்றதே கிடையாது. சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தர் மனித உடல் எடுத்து உலக இரட்சகர் இயேசுவாக வந்தார். பாமர மக்களாக இருந்தவர்கள் இந்த சீடர்கள். அன்றைக்கு எருசலேமிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர் என்று யூத மார்க்கத்தினுடைய வேதாகம கல்லூரி ஒன்று இருந்தது. அவர்கள் பல வருஷங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை படித்து கொண்டு இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரோ பரலோகத்திலிருந்து வந்து பாமரர்களை தெரிந்து கொண்டார். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, அறிவாளிகளை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் அறிவையே நம்புகிறவர்கள். இந்த பாமரர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள். இன்றைக்கும் அப்படிதான். ஆகவே இவர்களிடத்தில் தேவன் சகல பிசாசுகளை துரத்தும் வல்லமையை கொடுத்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். என் அன்பானவர்களே, ஆவியான தேவன் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தேடக்கூடிய எந்த மகனுக்கும் எந்த மகளுக்கும் இந்த அதிகாரத்தை, வல்லமையை கொடுக்க அவளாய் காத்திருக்கிறார். ஆகவத்தான பரிசுத்த ஆவியானுடைய வேதம் சொன்னது, எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னது. எருசலேமே, துஷ்டன் இனி உன் வழியில் வருவதில்லை என்று சொல்லப்பட்டது. ஆகவே அன்பானவர்களே, இந்தியாவில் உள்ள விசுவாச ஜனங்கள் எழும்பும் காலம், தேவனுடைய முகத்தை இரவு பகலும் தேடும் காலம். இந்த புது வருஷம் ஒவ்வொரு விசுவாசிகளும் எழும்பி எழும்பி துதித்து ஜெபித்து துதித்து ஜெபித்து பாவமானது, தீமையானது, அசுத்தமானது, சுயநலமானதெல்லாம் வெறுத்து தள்ளி தேவனை நாம் முழு உள்ளத்தோடு தேடுவோம். அவருடைய வல்லமையை தரித்துக்கொள்வோம். அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். சாத்தானின் கட்டுகளை முறிப்போம். கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிப்போம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயர்வதாக. ஜெபிப்போமா. அன்பி நேசரே, எளியவர்களை தேடி வந்த உன்னதமான தேவனே, சிறியவர்களை உயர்த்துகிறவரே, வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்து எழும்ப செய்கிறவரே, சியோனான உமது ஜனங்களை, உம்முடைய சபைகளை நீர் எழுப்புகிற தேவன், என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க, அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் வல்லமையை தருத்து கொள்ளும்படி நீர் உமது ஆவியினால் அவர்களை அபிஷேகிக்க காத்திருக்கிறீர். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.